வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் ஜெரி குக்ஸ். டுடே ஸ்பெஷல் சீம்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டாம் அண்ட் ஜெரி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீம்பால் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். மாடு கன்று போடுது இல்லையா, அப்போ வந்து மாடு கன்று போட்ட வாட்டி ஃபஸ்ட் நாள் கறக்கிற பால் தான் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஏலக்காய் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 12 ஏலக்காய் ஏலக்காய் போட்டுட்டு சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் அரைச்சாச்சு. நாங்கள் இப்போ 1 லிட்டர் சீம்பால் எடுத்துருக்கோம். அதை வந்து இப்போ நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அதில் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா அதில் ஃபில்டர் ஆகி வந்துடும். சீம்பால் இப்படி தான் ரொம்ப திக்காக இருக்கும். சீம்பால் ரொம்பவே ஹெல்த்தி, கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஓகே, இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. 1 லிட்டர் சீம்பாலுக்கு 400 கிராம் சுகர் எடுத்துருக்கோம். சுகரை இப்போ சீம்பால் கூட போட்டுக்கலாம். நாங்கள் 400 கிராம் போடுறோம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுகர் வந்து பாலில் கரையணும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா சுக்கையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஏலக்காய் தூள் கூட. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட் பிளேஸ் பண்ண வாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீம்பாலை வந்து இதுக்குள்ளார வச்சுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். சீம்பாலில் 35 to 45 minutes வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட சீம்பால் ரெடி. செக் பண்ணுறக்கு ஒரு நைஃப் விட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். நல்லா ஆறினதும் சைட்ஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. சீம்பால் கிடச்சிச்சுனா நீங்களும் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.